இந்த முகத்தை நீங்கள் ஃபேஸ்புக்கிலோ இன்ஸ்டாவிலோ யூடியூபிலோ பார்த்திருக்க முடியும். தொப்பையை தூக்கி கொண்டு வெளிநாட்டு இளம் பெண்களோடு இவர் அடிக்கும் லூட்டியை பார்த்து பயிறு எரியாத சிங்கிள்ஸ்களே கிடையாது. கொஞ்ச நஞ்சம் இல்லை. இவர் பண்ணுகிற அட்டூழியங்கள் எல்லாம் தெலுங்கு நடிகர் சம்பூர்ணேஷ்கே டஃப் கொடுப்பவை. குழுகுழு கூலிங் கிளாஸில் ஜிகு ஜிகு ஜிப்பா போட்டு இவர் பண்ணும் சேட்டை எல்லாம் தாறுமாறு தக்காளி சோறு. அப்படியா, யார் இவர் என உங்களுக்கு சந்தேகம் வரலாம். நடிக்காதீர்கள், தம்ப்நெயிலை பார்த்த பிறகுதான் இந்த வீடியோவுக்குள் வந்திருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். சிந்தனை சிற்பி, சைனைடு குப்பி, ஜாம்பியாவின் புல்லட்டு பாண்டி அண்ணன் ஜஸ்ட் சூல் பற்றித்தான் இப்போது நாம் பார்க்கவிருக்கிறோம். 1969 ஜூன் மாதம் 1 மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூரில் பிறந்தவர் சாந்திநாத் சூல். பள்ளி படிப்புக்கு பிறகு பொறியியல் துறையில் பட்டம் பெற்ற இவர் மெக்கானிக்கல் மற்றும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக மும்பையில் தன் பணியை துவங்கினார். இந்தியா மட்டுமின்றி துபாய், தைவான் உள்ளிட்ட நாடுகளிலும் பணிபுரிந்துள்ள சாந்திநாத்துக்கு நகைச்சுவை உணர்வு அதிகம். தொழில் சூழல் காரணமாக தினசரி இயந்திரங்களோடு உரையாட வேண்டியிருந்ததால் வாழ்க்கையில் சலிப்பு ஏற்பட்டுவிடும். எனவே சக மனிதர்களோடு நகைச்சுவை உணர்வோடு பழக துவங்கினார். தன்னை சுற்றி இருப்பவர்களை எப்போதுமே கலகலவென வைத்துக் கொள்வது இவருக்கு பிடித்தமான ஒன்று. அதனாலேயே சிரிப்பு வருகிறதோ இல்லையோ எதையாவது நகைச்சுவையோடு செய்து கொண்டே இருப்பார். தைவானிலிருந்து அவரது தந்தையின் நண்பரின் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிய ஜாம்பியாவுக்கு இடம்பெயர்ந்தார் சாந்திநாத். பணிக்கு நடுவே அவ்வப்போது கிடைக்கும் நேரங்களிலெல்லாம் ஏதாவது காமெடி செய்து நண்பர்களை சிரிக்க வைக்க முயற்சிப்பார். வெற்றியோ தோல்வியோ அதெல்லாம் சாந்திநாத்துக்கு ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அவரது தோற்றமும் உடல் மொழியும் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்று நண்பர்கள் கிண்டலடித்தாலும் தனது முயற்சியை சற்றும் கைவிட்டதில்லை சாந்திநாத். சுற்றி இருப்பவர்கள் தன்னை கேலி செய்தாலும் தன்னைத்தானே ஹீரோவாக நினைப்பது சாந்திநாத்தின் மிகப்பெரிய பிளஸ். அதன் காரணமாகவே எத்தனை ட்ரோல்களுக்கு மத்தியிலும் ஒரு ஸ்டாராக ஜொலிக்க முடிகிறது. சாந்திநாத்தின் திறமையை சும்மா அப்படியே விட்டுவிடக்கூடாது. இவரை சர்வதேச ஸ்டாராக்க வேண்டும் என்று முதலில் தீர்மானித்தது அவரது நண்பர் சையத் அகமது. 1992 செப்டம்பர் மாதம் 11 பிறந்த சையதும் சாந்திநாத்தும் வயது இடைவெளி அதிகம் உடைய நண்பர்கள். சையதுக்கு 28, சாந்திநாத்துக்கு 50 வயது. இவர்களுக்கு வயது வித்தியாசத்தை தாண்டி இருந்த நட்பு பல வீடியோக்களை உருவாக்க காரணமாக இருந்தது. இதில் லெபனான் நாட்டைச் சேர்ந்த சையது ஒரு நகைச்சுவை கலைஞர். அவரோடு இணைந்த பிறகுதான் சாந்திநாத் ஜஸ்ட் சூலாக மாறிப்போனார். வெவ்வேறு நாடு மற்றும் இருவேறு துறைகளைச் சேர்ந்த இருவரை ஒன்றிணைத்தது நகைச்சுவை உணர்வுதான். ஜஸ்ட் சூலை சந்திக்கும் வரை சையது அவரது தந்தையோடு பணிபுரிவது, அவ்வப்போது தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்பது என சுற்றித் திரிந்து கொண்டிருந்தார். ஜஸ்ட் சூலை சந்தித்த தருணம்தான் இருவரது வாழ்க்கையையும் மாற்றி அமைத்தது எனலாம். சையது ஒரு நாள் ஜஸ்ட் சூலிடம், நீங்கள் சர்வதேச அளவில் பிரபலமாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என கேட்டார். அதற்கு ஒப்புக்கொண்டு வீடியோக்களை தயாரிக்க துவங்கினர். இவர்கள் கூட்டணியில் வெளியான முதல் வீடியோ When you see the waiter with food and you think it's yours, ஓரளவுக்கு ஹிட். அதாவது ஹோட்டலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் அடுத்தவருக்கு வரும் உணவை தங்களுக்கென நினைத்து ஏமாந்த அனுபவத்தை பெற்றிருப்போம். அதை நகைச்சுவையாக வெளிப்படுத்தியிருந்தார் ஜஸ்ட் சூல். அதைத் தொடர்ந்து சையத் அமைத்த யுக்திகள் அனைத்தும் வெற்றி பெற்றன. ரசிகர்களின் மனநிலையை புரிந்து கொண்ட சையது அதற்கு ஏற்ற வீடியோக்களை வெளியிட்டார். இதற்கு என்ன காரணம் என்றால், ஜஸ்ட் சூலை சந்திப்பதற்கு முன்பு, அதாவது 2012 அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்தார் சையது. அப்போது அங்கு உலக புகழ்பெற்ற யூடியூப் பிரபலங்கள் பலர் சந்தித்து பேசியுள்ளார். அவர்களிடம் இருந்து கற்றுக்கொண்ட நுணுக்கங்களும் சையது நகைச்சுவை உணர்வும் ஜஸ்ட் சூலின் வளர்ச்சிக்கு பெரிய ஊக்கமாக அமைந்தன. இருவரும் கூட்டாக நினைந்து தயாரித்த வீடியோக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட திட்டமிட்டனர். இதற்காக என்ன செய்யலாம் என யோசித்து இன்ஸ்டாகிராமை தேர்வு செய்தனர். 2015 இன்ஸ்டாகிராமில் ஜஸ்ட் சூல் என்ற பெயரில் இயங்க தொடங்கிய சாந்திநாத் உலகம் முழுவதும் அதே பெயராலே அறியப்பட்டார். தொடக்கத்தில் சிறு சிறு நகைச்சுவை குறும்படங்களைப் போல வீடியோக்களை தயாரித்து வெளியிட்டு வந்தார். அதற்காக தனியே மெனக்கெடாமல் உடனிருக்கும் ஒன்றிரண்டு நண்பர்களை வைத்துக் கொண்டு மொபைலிலேயே குறும்படங்களை எடுத்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டார். தொடக்கத்தில் பெரிய அளவுக்கு வரவேற்பு இல்லை. ஆனால் ஓரளவுக்கு ரசிகர் கூட்டம் வர துவங்கியது. ஜஸ்ட் சூல், சையத் அகமதுவின் கூட்டணி இதை தங்களுக்கு கிடைத்த முதல் கட்ட வெற்றியாகவே பார்த்தது. நகைச்சுவையாக இருந்தாலும் அடல்ட் கண்டென்ட் இருந்தால்தான் அதிகம் ரீச் என்பதை கணித சையத் அகமது படிப்படியாக அதையும் புகுத்த துவங்கினார். அதன் பின்னர் சர்வதேச ஸ்டார்களை இமிடேட் செய்ததுதான் அவரை உலக அளவில் பிரபலமாக உதவியது. இதை அவர் தொடங்கியது சூப்பர்மேனிடம் இருந்துதான். சூப்பர்மேன் பறப்பது போல ஒரு வீடியோவை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டார். முதலில் ஏதோ ஒரு உபகரணத்தின் உதவியுடன் தான் பறக்கிறார் என்பது போல தெரிந்தாலும் இன்டெலிஜென்ட் ஹோவர் போர்டிலேயே அதை செய்ய முடியும் என்பதை காட்டினார் ஜஸ்ட் சூல், அதாவது அவரது இயக்குனர் சையத் அகமது.
அதன் பிறகு ஒவ்வொரு ஸ்டாராக கையில் எடுக்க துவங்கினார். ஒரு ஸ்டார் வெளியிட்ட புகைப்படம் சர்வதேச அளவில் சூப்பர் ஹிட் அடித்திருக்கும். அவருக்கென ஒரு இமேஜை உருவாக்கி இருக்கும். அதை இமிடேட் செய்து மொத்தமாக காலி செய்து விடுவார் ஜஸ்ட் சூன். ஸ்டார்களை இமிடேட் செய்து வெளியிட்டது அந்த ஸ்டார்களின் ரசிகர்களுக்கு பிடிக்கவில்லை. கேலி செய்தனர், அவரை திட்டி தீர்த்தனர். ஆனால் தன் முயற்சியில் சற்றும் தளராத ஜஸ்ட் சூல் சையத் அகமது கூட்டணி தொடர்ச்சியாக வீடியோக்களையும் புகைப்படங்களையும் வெளியிட்டு வந்தது. சர்வதேச கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, மியூசிக்கலி விளம்பரம், அமெரிக்க தொலைக்காட்சி பிரபலம் கேல் ஜென்னர், ஜஸ்டின் பைபர், இங்கிலாந்து நடிகர் மைக்கேல் டாபா, பிரபல அமெரிக்க ராப் பாடகர் லில் யாஸ்டி என அவர் போட்டு உடைக்காத பர்னிச்சர்களே இல்லை. குறிப்பாக அவர் கையிலெடுத்து சிறப்பாக செய்த விஷயம் என்னவென்றால் சிக்ஸ் பேக் ஆசாமிகளை பங்கம் பண்ணியது. மாத கணக்கில் நாக்கை கட்டுப்படுத்தி உடலை வருத்தி கொண்டு வந்த சிக்ஸ் பேக்கை ஒரு ஸ்கெட்ச் மூலம் தன் வயிற்றில் வரைந்து ஜஸ்ட் லைக் தட் என அதை தவிடுபொடி ஆக்கி விடுவார் ஜஸ்ட் சூல். இப்படியாக அவரது ஆன்லைன் அட்டூழியங்கள் தொடரவே நாளடைவில் அவரது எதிர்ப்பாளர்களும் ரசிகர்களாக மாறிவிட்டனர். ஏனென்றால் ஜஸ்ட் சூல் கையாண்ட விதம் அப்படி. கேலிக்கும் நையாண்டிக்கும் இருக்கும் நூலளவு வித்தியாசத்தை கையிலெடுத்த ஜஸ்ட் சூல் தான் யாரை கலாய்க்கிறோமோ அவரே ரசிக்கும் அளவுக்கு இருக்கும் இவர்கள் தயாரிக்கும் வீடியோக்கள். பிரபல நகைச்சுவை நடிகர்களிடமும் சரி, மேடையில் நகைச்சுவை நிகழ்ச்சிகள் நடத்துபவர்களிடமும் சரி, மற்றவர்கள் கேலி செய்வதற்கு முன்பே தன்னைத்தானே கேலி செய்யும் பழக்கம்தான் அவர்களை உச்சத்துக்கு கொண்டு சென்றிருக்கும். அதே பழக்கத்தை ஜஸ்ட் சூலும் கையாண்டார். சையது எத்தனை டாஸ்க் கொடுத்தாலும் செய்ய தாங்கியதே இல்லை. அரை நிர்வாணம், முக்கால் நிர்வாணம், ஜோக்கர் வேஷம், ஹீரோயின் வேஷம் என எதற்கும் தயக்கம் காட்டாத ஸ்டாராக உருவெடுத்தார் ஜஸ்ட் சூல். தனது உழைப்பின் பலனாக ஒரே ஆண்டில் உலக புகழ்பெற்ற இன்ஸ்டாகிராம் வாசியாக உருவெடுத்தார். 2015 இன்ஸ்டாகிராமுக்கு வந்த அவர் இன்ஸ்டாகிராமில் மட்டும் இல்லாமல் பேஸ்புக்கிலும் 2017 பத்து லட்சம் பின்தொடர்பாளர்களை பெற்றது மிகப்பெரிய அங்கீகாரமாக அமைந்தது. அதன் பிறகு, அதாவது 2017 தொலைக்காட்சிக்கு நேர்காணல் செய்ய அழைக்கப்பட்டார். ஜஸ்ட் சூலை முதலில் நேர்காணல் செய்தது லெபனான் நாட்டைச் சேர்ந்த எம்டிவி நிறுவனம்தான். அவரை நேர்காணல் செய்த நெறியாளரிடம், யார் நீ? நான் ஒரு சர்வதேச ஸ்டார், அதே போல நீ யார் என்று கேட்டார். இது தூரத்தில் இருந்து பார்ப்பவர்களுக்கு என்ன இவர் நெறியாளரிடம் போய் இப்படி கேட்டு விட்டாரே என்று சற்று அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் அந்த நெறியாளரே அவர் கேட்ட விதத்தை பார்த்து சிரித்து விட்டார் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். ஜஸ்ட் சூலின் பிளஸ் அதுதான். அவரின் இந்த இயல்புதான் உலகின் உச்ச நட்சத்திரங்கள் பட்டியலுக்கு அவரை கொண்டு சென்றுள்ளது. ஜஸ்ட் சூலின் ஆஸ்தான இயக்குநராக இன்று வரை தொடரும் சையத் முகமது மிகச்சிறந்த நகைச்சுவை கலைஞர்தான். ஆனால் அவரால் மேடையில் ஜொலிக்க முடியவில்லை. பள்ளியிலும் கல்லூரியிலும் பல போட்டிகளில் பங்கேற்றிருந்தாலும் அவரால் தனக்கென ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியாமல் தடுமாறினார். அந்த நேரத்தில் கிடைத்த ஜஸ்ட் சூல் உடனான நட்பு தனது சிந்தனை யாவற்றையும் ஜஸ்ட் சூல் வழியே செயல்வடிவமாக்கும் வாய்ப்பு கிட்டியது. அதை வெற்றிகரமாக பயன்படுத்தியதால் இன்று இருவரும் வெற்றி பெற்றுள்ளனர். ஜஸ்ட் சூலுக்கு திருமணமாகி ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இன்றைக்கு இவரிடம் இருக்கும் சொத்து மதிப்பு சுமார் 10 லட்சம் அமெரிக்க டாலர்கள். இந்தியா மதிப்பில் 74 கோடி இருக்கலாம் என்கிறார்கள் அவரை நன்கு அறிந்தவர்கள். இன்ஜினியராக இருந்து இவர் சம்பாதித்ததை விட இன்ஸ்டாகிராம் பிரபலமாக சம்பாதித்ததுதான் மிக அதிகம். வெறும் பணத்துக்காக மட்டும் வீடியோக்களையும் போட்டோக்களையும் தயாரித்து வெளியிடாமல் சமூக நலனும் இந்த கூட்டணிக்கு அக்கறை உண்டு. தோற்றமெல்லாம் ஒன்றும் விஷயமல்ல, அகத்தில் அனைவரும் சாதாரண மனிதர்கள்தான் என்று உணர்த்தும் வகையில் முட்டையை வைத்து இவர் வெளியிட்ட வீடியோ இணையத்தில் சூப்பர் ஹிட். இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மட்டும் 34 லட்சம் பேர் இந்த வீடியோவை பார்த்திருக்கிறார்கள். பிரபலங்களை கலாய்ப்பதோடு மட்டுமில்லாமல் முக்கிய நிகழ்வுகளையும் போட்டு உடைப்பது ஜஸ்ட் சூலின் வழக்கம். காதலர் தினத்தை காலி செய்தது, உலக புகழ்பெற்ற பில்லோ சேலஞ்சை தவிடுபொடியாக்கியது, பில்லியர்ட்ஸ் விளையாட்டையும் ஸ்னோ பவுலிங்கையும் மொக்கையாக்கியது என இவர் கை வைக்காத இடமே இல்லை. நாளைக்கு ஒரு விஷயம் உலகளவில் ட்ரெண்ட் ஆகிறது என்றால் அதை மறுநாளே பங்கமாக வைத்து செய்திருக்கும் இந்த ஜஸ்ட் சூல் கூட்டணி. எதிர்ப்புகள் அதிகம் இருந்தாலும் மக்களை மகிழ்விப்பது மட்டுமே இலக்கு என்று தங்களது பயணத்தை துவங்கிய இந்த ஜஸ்ட் சூல் சையத் கூட்டணி இன்று உலகின் தலைசிறந்த ஆன்லைன் நகைச்சுவை கலைஞர்களாக உருவெடுத்துள்ளது. ஜஸ்ட் சூலுக்கு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மட்டும் இன்று 60 லட்சம் பின்தொடர்பாளர்கள் இருக்கின்றனர். ஏனென்றால் மக்களை மகிழ்விக்கும் கலைஞர்களின் வளர்ச்சியை எத்தனை தடை வந்தாலும் தடுக்க முடியாது.